யூடியூப் சேனல் இருக்கும் என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் இனிமையான ஒரு வணக்கமா. நான் உங்கள் கோவை மீரா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் என்ன வீடியோ போட்டிருப்போம் நீங்கள் எல்லாமே எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீங்க. இன்றைக்கி நாங்கள் எந்த வீடியோ இன்னும் காலையிலேருந்து போஸ்ட் பண்ணலை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, வீடு எல்லாமே சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தோம், மழை பெஞ்சிருந்துச்சுங்களா, அதனால் வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க, அதாவது சூர்யா குட்டியை வச்சு ஒரு வீடியோ போடுங்கம்மான்னு சொல்லியிருக்கிறீங்க. பொதுவாகவே பெண்களுக்கு பார்த்திங்கன்னா முடிமையில் அதிகம் ஆசைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கும் பார்த்திங்கன்னாவே விதவிதமாக நம்ம ஜட பின்னணும் அப்படின்னு நினைப்பாங்க. சூர்யாவுக்கு பார்த்திங்கன்னா முடி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு முடி அடர்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுருட்டையாக இருக்கும் அவங்க முடி. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சுருட்டை முடியை போய் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு வந்தாங்க. ஏ சாமி ஸ்ட்ரைட்னிங் பண்ண நான் கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னென்னா, ஆயா என்னால் சிக்கு இருக்க முடியலங்க ஐயா அப்படின்னு. அது உண்மையான ஒரு விஷயம் தான், ஏன்னா அவளுக்கு ஜட நாங்கள் தான் பண்ணி விடுவோம், முடி ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். அதனால் அவளுக்கு பிடிச்ச விதமாக போய் அவளோட முடியை ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு வந்திருக்கலாம். சூர்யா ஆயா பாருங்கள், சூர்யாவோட முடியை பாருங்கள், ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கப்போ பாருங்க, சுருட்டை முடி தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவளோட ஆசைக்காக இதை பண்ணியிருக்கான். சரி விடுங்க, சந்தோஷமாக இருக்கட்டும். சூர்யாவை நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க, ஒரு சில வார்த்தைகள் சூர்யா உங்கள் முன்னாடி பேசுவாங்க. எல்லாத்துக்கும் வணக்கம், நான் உங்கள் கோவை சூர்யா குட்டி பேசுகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களாம் கேட்டிருப்பீங்கன்னு. எங்கள் ஆயா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும், நாங்கள் மேலே மேலே வரணும், நாங்கள் மட்டும் இல்லை எல்லா திருநங்கைகளும் மேலே மேலே வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். சூர்யா சொன்னது நீங்கள் நல்லா கேட்டிருப்பீங்க. நீங்கள் உங்களோட ஆதரவெல்லாம் இல்லாமல் நாங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்து வரல. எங்களை மட்டும் இல்லாமல் திறமை வாய்ந்த திருநங்கைகள் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்கன்னா அவங்களும் வளர்ந்து வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சூர்யாவே ஒரு அழகு தேவை எங்களுக்கு எல்லாத்துக்குமே, ஒரு செல்லக்குட்டி, அவளுக்கு ஒரு செல்லக்குட்டி. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவோட பொண்ணு தான் ஜிகினா. ஜிகினா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாசிட்டிவிட்டி 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஜெயந்தின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா டைம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திருநங்கைகள் எங்கள் ஆளுங்களை எல்லாத்துக்கும் திருநங்கை எல்லாத்துக்குமே கூட்டிகிட்டு போய் அழகாக ஒரு அழகு மெழுகுச்சிலையாக உருவாக்கியிருக்காங்க. நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சேனல் மூலமா எங்களுக்கு எவ்வளோ இந்த லாக்டவுன் டைமில் உதவியும் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவங்களோட செமினரில் பார்த்திங்கன்னா அவங்க பார்லரில் நம்ம ஜிகினாவை கூட்டிகிட்டு போனாங்க. எவ்வளோ ஒரு அழகு சிலையாக அவங்கள உருவாக்கி அனுப்பியிருக்காங்க பார்ப்போம். ஜிகினா பாருங்கள், உங்கள் ஜிகினா குட்டி, அதாவது சூர்யா குட்டியோட பொண்ணு ஜிகினா குட்டி. நான் தான் உங்கள் கோவை ஜிகினா குட்டி பேசுகிறேன். இங்கே வந்து எனக்கு ஒரு மாடலிங் இருந்துச்சு, அதில் போய் நான் நல்லபடியாக கலந்துக்கிட்டேன். மேலும் மேலும் எங்கள் வீடியோலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ஜிகினா சொல்கிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க, மென்மேலும் நாங்கள் வளர்றது உங்கள் கையில் தான் இருக்குது. இன்றைக்கி ஜிகினாவை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு வியப்பாக இருந்துச்சு. ஏன்னா காலையில் வீட்டை விட்டு வெளியே எனக்கு போகும்போது நார்மலாக ஒரு சுடிதார் போட்டு தான் போனான். போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் நம்ம வளர்த்த பொண்ணு ஜிகினாவாக இவ்வளோ ஒரு அழகாக இருக்கா அப்படிங்கிறது அவங்க பெத்த அம்மா அப்பாவை விட எங்கள் மனசு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவங்க மனசு இப்போ பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். தொடர்ந்து எங்கள் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா மென்மேலும் நாங்கள் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. தொடர்ந்து எங்கள் வீடியோலாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கம்மா. நன்றி, வணக்கம்.